தமிழகத்தில் திமுக ஆட்சியை பிடித்துள்ளதையொட்டி பல்வேறு தலைவர்களும் அக்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக பெற்றுள்ள வெற்றிக்காக தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக பெற்றுள்ள வெற்றிக்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கும் அக்கட்சிக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லலு பிரசாத் யாதவ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழக தேர்தலில் திமுக பெற்றுள்ள அபார வெற்றிக்காக தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். திமுகவின் முன்னாள் தலைவர் கருணாநிதி வழியை பின்பற்றி மு க ஸ்டாலினும் சமூக நீதியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வார் என நம்பிக்கை தெரிவித்துள்ள லாலு பிரசாத் திராவிட மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக ஆறாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்காக வாக்களித்த தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று மாலை அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் மொழிக்கும் இனத்திற்கும் நாட்டிற்கும் காவலாக திமுக விளங்குகிறது என்று கூறியுள்ளார். திமுக ஆட்சி அமைக்க கட்டளையிட்டு வாக்களித்த ஒவ்வொருவரின் இதயத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றியை அவர் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். திமுகவிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தால் நாடு நலம் பெறும் என்பதை உணர்ந்து மக்கள் மகத்தான ஆதரவை திமுக கூட்டணிக்கு வழங்கியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு எப்போதும் உண்மையாக இருந்து நாட்டு மக்களுக்காக தாம் உழைக்கப் போவதாக அவர் உறுதியளித்துள்ளார். இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த திமுக தொண்டர்கள் கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த வெற்றிக்காக தம்மை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்து வரும் அகில இந்திய தலைவர்கள், மாநில முதலமைச்சர்கள், அனைத்துக் கட்சி தலைவர்கள், சமய சான்றோர்கள், திரையுலக நட்சத்திரங்கள், தொழில் அதிபர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா்.